நான்காம் வகுப்பு மாணவர்களுக்கு என் வணக்கம். நான் தான் உங்கள் தமிழாசிரியர் ஜெயந்தி. மாணவர்களே, சென்ற வகுப்பில் நாம் அன்னை தமிழ் என்ற பாடலை பார்த்தோம். இன்று நாம் பாடம் 2 பனைமர சிறப்பை பார்க்க போகிறோம். பனைமர சிறப்பு. தமிழ்நாட்டின் மாநில மரமான பனைமரம் நமக்கு ஏராளமான பயன்களை தருகிறது. பனைமரம் நீண்டு வளரும் தன்மை கொண்டது. பனம்பழம் பனைமரத்தில் காய்த்து பழுக்கும். இவ்வாறு பழுத்த பனம்பழமானது அனைவராலும் விரும்பி உண்ணப்படுகிறது. பனைமரத்தில் வேர், தூர்ப்பகுதி, நடுமரம், பத்தை மட்டை, உச்சிப்பகுதி, ஓலை, சில்லாட்டை, பாலை பீலி, பனங்காய், பச்சை மட்டை, சாரை ஓலை, குருத்தோலை என 12 உறுப்புகள் உள்ளன. இந்த 12 உறுப்புகள் ஒவ்வொன்றும் மனிதனுக்கு பல்வேறு பயன்களை தருவதால் பனைமரத்தை நாம் கற்பகத்தரு என அழைக்கிறோம். கோடை காலத்திற்கு இதமான நுங்கும் நார்ச்சத்து மிக்க பனங்கிழங்கும் பனைமரத்திலிருந்தே கிடைக்கின்றன. பனை ஓலைகள் கூடை முடையவும், கைவினை பொருள்கள் செய்யவும், கூரை வேயவும் பயன்படுகின்றன. அதுமட்டுமல்ல, பனை ஓலைகள் ஓலை சுவடிகளாக நமது முன்னோர்கள் பற்றியும் பண்டைய இலக்கியங்கள் பற்றியும் அறிய உதவுகின்றன. பனஞ்சாறு பதநீராகவும் உடலுக்கு குளிர்ச்சியை தரும் கற்கண்டாகவும் கருப்பட்டியாகவும் பயன்படுகிறது. நீரை தக்க வைத்து கொள்ளும் இயல்பு கொண்ட பனைமரத்தின் வேரானது நிலத்தடி நீர்மட்டம் உயர காரணமாக அமைகிறது. பனங்காய் வண்டி, பனை ஓலை காற்றாடி, பனை ஓலை விசிறி, பொம்மைகள் செய்து நீங்களும் விளையாடியிருப்பீர்கள். இவ்வளவு பயன்களை தரும் கற்பகத்தருவான பனைமரங்கள் தற்போது எரிபொருளுக்காக வெட்டி அழிக்கப்படுகின்றன. மரங்கள் இல்லை என்றால் மனிதர்கள் இல்லை என்பதை நாம் உணர்ந்து பனங்கொட்டைகளை சேகரித்து குளம், குட்டை, ஆறு, ஏரி கரைகளில் ஊன்றி பனை வளர்ப்போம். மாணவர்களே, பனைமரத்தின் சிறப்புகளை கேட்டறிந்தீர்கள். இப்பொழுது உங்களுக்கான செயல் திட்டம், உங்கள் வீட்டில் பயன்படுத்தப்படும் மரத்தாலான பொருள்கள் 5 எழுதுங்கள். இத்துடன் புத்தக பயிற்சியையும் அதன் விடைகளையும் இணைக்கிறேன். இதை ஒரு நோட்டு புத்தகத்தில் எழுதுங்கள். மாணவர்களே, நன்றி, வணக்கம்.